श्रीमाधवान्वयहृदाम्बरिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गेतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शिखारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य संस्कारमाद्य दन्तान् वीरलद्धीषटारेः नस्तभारम् सिंहे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालग्नवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कविताद्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिघिन्नातु मामकम् प्रसाधयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः. மதுவசாசனத்தில் முதல் பத்ததியான பிரஸ்தாவ பத்ததியில் ரெண்டாவது ஸ்லோகமான பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாஹரணாய பக்திபாஜாம் யதுபஜ்ஞம் அசேஷத பிருத்துவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹாங்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்போ நாம இங்கே அனுபவிச்சுருக்கோம். வசிஷ்டர் ஏதே பிரயச்சசம் திருஷ்டா பாதுகே ஹேமபூஷிதே அயோத்தியாயம் மகாபிராஜ்ய லோகக்ஷேம கரேதவன்னு சொல்லி அதுக்கு மேலே அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யன்னு சொல்லி அதை பரதன் தலைமையில் ஏழை பண்ணிட்டு அந்த ராமனிடத்துலேருந்து பாதுகை வாங்கிட்டு அயோத்திக்கு போய் அங்கே நந்தி கிராமத்தில் அந்த பாதுகை சிம்மாசனத்தில் ஏழை பண்ணி ராஜ்யபாரம் பரதன் பண்ணலாங்கிறது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். இது பௌராணிகள் இந்த இடத்துல இதுக்கு எது காரணம்ங்கிறத ஒரு கதை மாதிரி சொல்லுவார். ஒரு நாளைக்கு பகவான் யோக நிதியில் இருந்தார். அப்போ வெளியில வாசல்ல தன்னுடைய பாதுகையை கட்டி வச்சுக்கும் அந்த கிரீடம் சங்கு சக்கரம் அந்த பஞ்சாயத்தங்களும் அவரு தெரியாதான். அப்போ இந்த சங்குக்கும் சக்கரத்துக்கும் ஒரு சின்ன பூசல் வந்தது. சங்கு சொல்லிட்டு நான் எப்போதும் எம்பெருமானை விட்டு பிரியறதே கிடையாது. அவன் சங்க ஊதும் போது வாய்க்கு போவேன், இல்லைன்னா இடக்கைக்கு வந்துடுவேன். எம்பெருமானவுக்கு ஒரு காலமும் பிரியறதில்லை. ஏன்னா அவ்வளவு பிரீத்தி எம்பெருமானுக்கு என்ன இல்லை, என்னை விட்டு பிரியாதே இருக்கார். ஆனால் ஒன்ன எத்தனையோ சமயங்களில் பிரயோகிச்சு நீ போய் அந்த விரோதிகளை நிரசனம் பண்ணிட்டு வந்திருக்க. அவர் மட்டும் இல்லை, அவருக்கு பக்தரான அம்பரீஷ் முதலாளவாருக்கும் நீ போய் பண்ணிருக்க. நான் எம்பெருமான தவிர வேற யாரையும் இது பண்றதில்லை. அதனால எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியமானவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை, உன்னை காட்டிலும் எல்லா விதத்திலையும் நான் தான் உன் சக்தி அப்படின்னு இந்த சுதர்சன சக்கரம் சொல்லிட்டு ஆயுதம்னு நீ பேரவனா வச்சுட்டு இருக்கிய தவிர நீ எந்த அசுரனை கொன்ன இல்லை எந்த வழியை தரிசனம் பண்ண
ஒத்தியும் கிடையாது. இந்த ஜெயகோஷம் பண்ணும்போது வேணா சங்க ஊதி அவ்வளவுதான், பாண்டியனுடைய வேலை தான். அதனால உன்னை காட்டிலும் எனக்கும் தான் பிரபாவம் ஜாஸ்தி அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லிட்டு சக்கரம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வாசல இருந்த பாதுக்கு சொல்லிட்டு எல்லாரும் எம்பெருமானுக்கு நாமெல்லாம் கைங்கரியப்படாதான், அதனால அதுல என்ன வசதி குறைச்சல் எல்லாரும் அவாவாக்கு எம்பெருமான் என்னென்ன ஆக்ஞை பண்ணிருக்கானோ அதை பண்ணிக்கிட்டு இதுல நான் வசத்தி நீ வசத்தின்னு என்னத்துக்கு இந்த பேதம் நமக்குள்ள அப்படின்னு கேட்டுது. அதை கேட்ட உடனே சண்டை போட்ட சங்கும் சக்கரமும் ஒன்னா சேர்ந்து சேர்ந்துண்டு அது சரி, இப்ப நாங்கள்லாம் எம்பெருமானுக்கு ரொம்ப பிரீத்திக்கு பாக்கிறமானவா, நாங்க யாரு பிரீத்திக்கு அதிகம் அப்படிங்கிறதுனால நான் இங்க பேசிட்டு இருக்கோம், ஆனா உன்னை வெளியில கைக்கு வச்சுட்டு தான் போயிருக்கார், உன்னை பிரிஞ்சே போயிட்டார் அவர், அதனால நீ பேசுறதுக்கே லாயக்கில்லை, நீ வாயே திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அதோட விட்டுக்குன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு மேலே சொல்லிட்டு இந்த விளக்க மாத்த என்ன பண்ணுவா, அந்த தொடப்பத்தை கடவுள் குலியிலேயோ தெரியாதபடி தான் மறைச்சி வைப்பா, அந்த மாதிரி வெளியில தான் வைப்பா, அந்த மாதிரி தான் ஒன்னா வச்சிருக்கா. அதனால இப்படி இருக்கும்போதே இந்த பேச்சு பேசுறீன்னு எங்களை மாதிரி உனக்கும் நல்லா கைங்கரியம் வச்சுன்னா என்ன பேச்சு பேசுவோன்னு அதை ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சுது. இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு பாருக்கு. சரிங்க, நம்ம அனாவசியமா வாயத்திருக்க கூடாது, ஏதோ நல்லதை சொல்லுவோமே சொல்லி போய் இப்போ இவ்வளவு நம்ம மேலேயே திருப்புறாளே அப்படின்ட்டு அது ரொம்ப துக்கத்தோடையே பேசாத. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எம்பெருமான் ஸ்ரீடம் சந்தி சக்கரமெல்லாம் இல்லாமல் ஒரு அந்த உத்யாவன் வைகுண்டத்தில் இருக்கிற உத்யாவனத்தில் வாக்கிங் போனார். அப்போ பாதியை மட்டும் சாத்தியங்க எழுனார். எப்போதுமே பாது அந்த மாதிரி போகும்போது வாய் கொள்ளாம பேசும். இப்போ எம்பெருமானோட ஒரு வார்த்தையும் சொல்லல, பேசணுங்கிற ரொம்ப மௌனமாகவே நானே கொஞ்ச நாளாக பார்க்குறேன், உன்னுடைய பழைய உற்சாகம் இல்லை, உங்கள்கிட்ட பழைய இருந்துதானாண்ட நல்லா வார்த்தை சொல்லுவே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்ன காரணம், முகம் ரொம்ப வாடி போயிருக்கு, என்ன காரணம் சொல்லுன்னு கேட்குறாரு. அது இல்லை ஒரு நாள் இங்கே சுவாமி யோகநபுரியில் இருந்தது, அப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உனக்கு மனசு வருத்தமா, கவலைப்படாத, உனக்கு உன்னுடைய பிரபாவத்தை உன்னுடைய மகிமையை அதிகப்படுத்தி அவளெல்லாம் உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக நான் பண்ணுறேன், அடுத்த அவதாரம் அடுத்த பூமியில் ராமாவதாரம் எடுக்க போகிறேன், ராமாவதாரத்தில் என்னை காட்டிலும் உசத்தியாக உன்னை எல்லாரும் கொண்டாடுவா, அந்த மாதிரி பண்ணுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகிடு அப்படின்னு அந்த பாதிரிகிட்ட எம்பெருமான் சொல்கிறார். அதுவும் பேசாதிருந்து போயிருக்கிறோம். ராமாவதாரத்தில் எந்த சக்கரமும் சங்கும் ரொம்ப இவரை இது பண்ணிட்டோ, அந்த சங்க பரதாழ்வானாகவும் சக்கரத்தை சத்ருவனாகவும் பிறக்க வச்சார். அந்த சங்கருடைய அம்சமாக பிறந்த பரதாழ்வான் தலைமையில் அந்த பாதியை ஏழப்பட்டு இப்போ நண்டிகிராமத்துக்கு போகிறான். அங்கே போய் வச்சுட்டு அந்த பாதுகை சொற்படி ராஜ்யபாரம் பண்ணுறான். அப்படி ராஜ்யபாரம் பண்ணுற அந்த பரதனுக்கு உஷா துணையா அவனுக்கு சகல விதமான கைங்கரியங்களையும் பாதுகைக்கும் பரதனுக்கும் பண்ணிட்டு சத்ருகுணன் இருக்கான். இப்போ இந்த சத்ருகுணன் அவன் தானே ரொம்ப இது பண்ணல, சந்து நான் சக்தின்னு சொன்னான் பாருங்க, அவனை அந்த
சக்கரத்தினுடைய அம்சமான பரதனுக்கே கைங்கரியம் பண்ண முடியா என் பெருமான் ஆக்கினார். எந்த பரதன் அல்லது முன்னால சங்கு ரொம்ப அகங்காரப்பட்டு தான் தான் என் பெருமான விட்டு என்னைக்கும் பிரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோ அந்த சங்கானது இப்ப பரதாழ்வானா வந்து அந்த பரதாழ்வான் தலைமையிலேயே இந்த பாதுகையை ஏழை பண்ணு முடியா எம்பெருமான் பண்ணிவிட்டான். இது அப்போதான் பாதுகை நினைச்சுதான் எம்பெருமான் இந்த ராமாவதாரத்துல ஒக்க பான ஒக்க மாட்டேன்றாலும் அந்த மாதிரி ஒரே சொல்லுதான் ராமன் ஒரே இது பானம்தான். அந்த மாதிரி அந்த எம்பெருமான் சொன்ன சொல்லு ஒரே சொல்லுன்னு ராமாவதாரத்துல ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னு மனசுல சந்தோஷப்பட்டுதான் பாதுக்க. இது இந்த பாதுகையினுடைய இந்த பரதன் பாதுகையால கொண்டு போனான் பாருங்க. அதுக்கு முன்னால எங்கேயுமே எந்த அவதாரத்திலையுமே பாதுகைகளுக்கு இவ்வளவு ஏக்கமும் கொடுக்கப்படலை எம்பெருமானால. ஒன்று ரெண்டாவது அந்த பாதுகைகளை நித்திய சூரிகள் கூட கொண்டாடும்படியான ஒரு பிரசித்தியை கொடுக்கல. அதுக்கு முத முதல்ல பரதன் தான் உதாரணமாக இருந்தான். அதனால தான் அப்படி ஒசந்ததான அந்த பரதனுக்கு பரத ஆயங்கிறது சதுர்த்தி பத்தி. அப்போ பரதாயன்னா அந்த நான்காம் வீட்டு மயிர்களுக்கு பரதனுக்கு நமஸ்காரம். அப்ப அவன் எப்படிப்பட்டவன் பரம் ரொம்ப ஒசந்தவன். அப்போ நமஹா அஸ்து அவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தஸ்மை அந்த ஏன் இப்போ தஸ்மை பரதாய பரம் நமஹா அஸ்து அல்லது தஸ்மை பரம் பரதாய நமஹா அஸ்துன்னு அதை கொண்டு வந்தோம்னா என்ன இது அப்படின்னா தஸ்மை தஸ்மைங்கிறது எதுக்காக சொல்றார் பரதாயன்னு சொன்னாலே போதுமே தஸ்மை பரதாயன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா அது நாம நினைச்சுக்கூடாது. என்னன்னு அதாவது அவன் வேறு பரதன் இல்லை ராமனுடைய தம்பியான பரதன் தான். அவன் ஜடபரதன் இல்லை அந்த கங்கையை கொண்டு வந்தானே அந்த பரதன் இல்லை அப்படிங்கிறத நன்னா லோகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக இவன் ராமனுடைய இளவலான பரதன் தான் அப்படின்னு சொல்றதுக்காக அங்கே அவனை தஸ்மைங்கிற பதத்தினாலே சொன்னார். முதல்ல பாதுஜியனுடைய மகிமையை முதன் முதலிலே வெளிப்படுத்தியவர் வசிஷ்டராய் இருந்தாலும் கூட அவர் அதை வாயளவிலே மட்டும் சொன்னாரே தவிர அதை அனுஷ்டிச்சு காட்டல. அதை அனுஷ்டிச்சு காட்டினத்துல முதல் உதாரணம் பரதன் தான். அதனாலதான் அங்கே தஸ்மை பரம் பரதாய நம அஸ்து அப்படின்னு சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமா அந்த பிளேஸ் ஆயிடுச்சிருக்கார். அதுக்கு மேல பிரதம உதாகரணாய பக்தி பாஜம் பாதிரிகளிடத்திலே அதாவது பகவானிடத்திலே எப்படி பக்தி பண்ணுவது என்பதற்கு முதல் உதாரணமாக பரதன் திகழ்ந்தான் அப்படின்றத ரொம்ப ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு பக்தி பண்றது அவனுடைய அடியவனாக இருப்பது என்பது ஒரு வகை. அதற்கும் கீழே போய் பகவத் பக்தனுக்கு நாம கைங்கரியம் பண்றோம் பாருங்க.
அந்த அவனை தான் பாகவதன்னு சொல்றோம். அந்த பாகவதாளுக்கு யார் கைங்கரியம் பண்றாளோ அவரை தான் பாகவத உத்தமன்னு சொல்றோம். அப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த தத்தான பரம் பிரம்மமான ராமன், அந்த ராமனுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு எல்லா விதமான கைங்கரியங்களையும் லக்ஷ்மணன் பண்றான். அதனாலே அவன் முதல் அடியவன் பக்தன். அந்த அடியவனான பகவத் பக்தனுக்கு கைங்கரியம் பண்றான் பரதாழ்வான். அதனாலே பரதன் பாகவதன். அவனை காட்டிலும் வசத்தி சத்ருகுணன். ஏன்னா அந்த பாகவதனுக்கு சத்ருகுன் கைங்கரியதனால இவன் பாகவத உத்தமன். அப்போ இந்த பக்திங்கிறது எம்பெருமானிடத்துல எப்படி இருக்கணும்னா, எம்பெருமானுக்கு மட்டும் எம்பெருமானிடத்திலே மட்டும் நாம் பக்தி பண்ணா அது அவ்வளவு சிரேஷ்டம் இல்லை. ஆனா அதை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு நாம கைங்கரியம் பண்றோம் பாருங்க, அதுதான் ரொம்ப சிரேஷ்டம், ரொம்ப வசந்தது. அததான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் பட்டவர்தனமா பிரதம உதாகரணாய பக்தி பாஜாங்கிற இதனால சொல்றார். மேலும் இந்த பரதன் எப்படி வந்தான் காட்டுக்கு ராமன் அழிச்சின் போறதுக்கு அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தருமே அபாபா ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா இருந்தா, ரொம்ப உண்டியா இருந்தா. இப்ப பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொல்லி என்ன 14 வருஷம் காட்டுக்கு போன்னு அப்பா சொல்லுதா அப்படின்னு உங்க அம்மா கையை தாங்கிட்ட சொன்னா, அதனால நான் அதை சிறமே கொண்டு இப்போ நிறைவேற்றி வரேன். நீ இப்ப என்ன நாட்டுக்கு கூட்டினார், நான் தந்தை சொல்லை மீறினனாக மதிக்காதவனாக ஆவேன். அதனால நான் பித்ருவாக்கியத்தை பரிபாலனம் பண்றேன். அதே பித்ருவாக்கியம் தான் உனக்கும் 14 வருஷம் நாட்டை ஆளவேணும்னு. அதனால என்ன மாதிரியே நீயும் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண போய் அயோத்திய மக்களை காப்பாற்றி போ அப்படின்னு சொல்றான். இந்த பரதன் எப்படி போனா, எடா முடி அந்த ராமன் மாதிரியே மர உடி கழிச்சுண்டு அந்த பரதனுடைய கோலத்தை நினைச்சா இவனுக்கு அவசியம் ஏற்பட்டது. அதனால லக்ஷ்மணனும் இவாளும் அந்த மாதிரி மறு ஒரு திருச்சின்னு பாட்டுக்கு போனான். பரதனுக்கு ராஜாவா இருக்க வேண்டியவன், அவதையும் விட்டுட்டு அது ஈஸ்வாக்கு குலத்துக்கே அவமானம்னு சொல்லிட்டு பண்றானே. அதனால இந்த பரதன் வசதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது ஏன் பக்தி பாஜாம்னு சொன்னார் சுவாமி தேசிகன் சொன்னாக்க, அதுக்கு காரணம் ரொம்ப அத்தியாசியம். எம்பெருமானுக்கு நான் கைங்கரியங்களை பண்றதை காட்டியும் ஒரு எம்பெருமானுடைய அடியவர்க்கு பாகவதத்து நாம கைங்கரியத்தை பண்ணா தனக்கு நேரடியாக பண்ண கைங்கரியத்தை காட்டிலும் அதை மிக உயர்ந்த கைங்கரியமா எம்பெருமான் சுவீகரிக்கிறான். அது மட்டுமில்லை, அதனால மனசு மகிழ்ச்சி அடைகிறது அந்த எம்பெருமானுடைய மனசு, அதனாலே மகிழ்கிறது. அப்போ பகவதாராதனத்தை விட பாகவத ஆராதனம் வசதி அப்படிங்கறதானே நம்ம சம்பிரதாயம். சர்வேஷாம் ஆராதனம் விஷ்ணோர் ஆராதனம் வரம் தஸ்மாத் பரம் பாகவத ஆராதனம்னு தானே வசனம். அதனால இந்த பகவானுக்கு நாம பண்ற ஆராதனம் கைங்கரியங்களை காட்டிலும்
ஒரு பகவத் பக்தனான அடியவனுக்கு பண்றதுங்கிறது இருக்க அது ரொம்ப உயர்ந்தது. அத பரதன் பண்ணான். என்ன ஆதிசேஷனுடைய அபராவதாரமா தானே அந்த ராமானுஜனா லக்ஷ்மணனா அவதாரம். அந்த லக்ஷ்மணனுடைய அந்த ஆதிசேஷனுடைய அம்சம் தானே அந்த பாதுக. அப்போ எம்பெருமானுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு எவனொத்தன் கைங்கரியம் பண்றானோ அப்படிப்பட்ட அந்த கைங்கரிய ஸ்ரீனுடைய பாதுக அல்லது அந்த கைங்கரிய ஸ்ரீனே வச்சுருந்தோம். அவரை உத்கோஷிச்சு அவருக்கு கைங்கரியம் பண்றதான ஒரு நிலைப்பாடை பரதன் எடுத்திருந்ததுனால அவன் பக்திபாகியத்துக்கு பிரதம உதாரணமாக திகழ்ந்தான் அப்படின்றத இங்கே ரொம்ப ஆணித்தரமா சுவாமி தேசிகள் சாதிக்கிறார். இதுல ஆரம்பிக்கும் போது சந்தகான்னு சொன்னாரோனோ அந்த சந்தகாங்கிறதுக்கு அது என்ன அர்த்தம் அப்படின்னா இஸ் தி பிரைம் பர்சன், அவன்தான் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறதான அர்த்தம். அது யாருங்கிறத ரெண்டாவது பாசுரத்தில் அது குடு விடை கொடுக்கிறார். பரதன் தான் அது. இந்த தஸ்மைங்கிற பதத்தில் முன்ன சொன்ன மாதிரியே ஜடபரதற்கோ இல்லை அந்த கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வந்தானே அந்த பரதனுக்கோ இல்லை துஷ்யந்தனுடைய புள்ள பரதன் ஒருத்தந்தானே அவனோ இல்லை. இது அந்த தஸ்மைங்கிற பதத்தினால முன்னாலேயே சொல்லப்பட்ட மாதிரி சொல்லிருக்கு. அதுக்கு மேல விசேஷமா இதுல என்ன சொல்லப்படுறதுன்னா எந்த பரதனானவன் பக்தி பண்றவாள்ல மிகச் சிறந்தவனோ முதல் உதாரணமாக அதாவது முதல் எடுத்துக்காட்டாக திகழ்கிறானோ அந்த பரதருக்கு. அப்போ ராமனிடத்திலே பக்தி பண்ணவர்களுக்கே முதல் முதலானவன் பரதன் தான். இரண்டாவது யாருன்னா வனசத்ருன்னு வச்சுக்கலாம். கிருஷ்ணாவதாரத்திலே உத்தவர் பத்ரிகாசிரமத்தில் போய் எம்பெருமான் சொல்ல கேட்டு தபஸ் பண்ணாரே அந்த மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். பகவானுக்கு கைங்கரியம் பண்றதை காட்டிலும் பகவத் அடியவர்களுக்கு பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றது வசத்தின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா எம்பெருமான் பகவத்கீதையிலே தன் திருவாக்கினாலேயே எனக்கு நாலு விதமான பக்தர்கள் இருக்கா ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிஞாசு ஞானின்னு அதில் இந்த ஞானிதான் என்னிடத்திலிருந்து எதையும் பெற வேணும்னு நினைக்காமல் எனக்கு கைங்கரியத்தை கொடுக்க வேணும்னு நினைக்கிறவன். அதனால துண்டு புரிவதையே தன்னுடைய முதல் கடமையாக கொண்டவன் அதுக்கு பிரதிபலனை ஒரு காலம் எதிர்பார்க்காதவன் அப்படிப்பட்ட அந்த பாகவதன் இருக்கானே அந்த ஞானி இருக்கானே அவன் எனக்கே ஆத்மா பகவான் சரீரி. அவனை ஒழிந்த அனைத்து சேதனா சேதனங்களும் அவனுக்கு சரீரம்ங்கிறதுதானே நம்மளுடைய விசிஷ்டாத்மீக சம்பிரதாயம். அது ஆனா உங்க இதா இருக்கலாம், ஆனா என்னுடைய மதம்ங்கிறது வேற. ஆத்மீக நியமகம் ஸ்பஷ்டமாக இருக்கிறாரங்கே பகவான். அதனால இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் பண்ற அடியார்கள் இருக்காளே அவர்கள் எம்பெருமானுடைய மனசுக்கு திருப்தியை உண்டாக்குபவர்கள், சந்தை உண்டுபவர்கள். அதனால அவர்களை நான் எனக்கு ஆத்மாவாக கொள்கிறேன்னு தான் அப்படிப்பட்ட அந்த ஞானிக்கு சரீரமா தன்னை ஆக்குகின்றான்னா பகவான். இந்த பகவானுடைய பிரபாவம் இந்த பாதிகள் மூலமா எவ்வளவு ஸ்பஷ்டமா வெளிப்படுறதுங்கிறத நாம பார்க்கணும். இந்த பிரதம உதாகரணாய பக்தி பக்தி பாஜான்
யதுபஞ்சன் அசேஷத பிருத்திவியம் அப்படிப்போ ராகவ பாதுகா பிரபாவ. சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணதோ ரங்கநாத பாதுகை பத்தி, அதுல இந்த ராகவம் பாதுகை எங்கே இருந்தது? எல்லாரும் சொல்ற மாதிரி ராகவன் வேற இல்லை, ராமன் வேற இல்லை. ராகவன் விபவாவதாரத்தினுடைய சிரேஷ்டமான இது. அதே மாதிரி அர்ச்சாவதாரத்தில் இன்னைக்கும் நாம கோவில்னு சொல்லிட்டு முதல் க்ஷேத்திரமா அந்த பூலோக வைகுண்டம்னு வச்சுட்டு அந்த ரங்கநாதனை தானே கொண்டாண்டிருக்கோம். அதனால அது ராமாவதாரம் தான் விபவதாரத்திலே வசத்தின்னு சில பேர் நரசிம்மன் தான், சில பேர் அவாவாளுடைய கிருஷ்ணன் தான், அவாவாளுடைய அந்த இதுக்கு தகுந்த மாதிரி. ஆனா ஆழ்வார்கள் ஒருமித்த கருத்து என்னன்னா ராமன் தான் வசதி. கற்பார் இராமபிரான எல்லார் மற்றும் கற்பரோ அப்படின்னு நம் ஆழ்வாரும், காகுத்தன எல்லால் மற்றோர் தீபம் ஞானிலேன்னு திருமிஷை ஆழ்வாரும். இப்படி ஆழ்வார்கள் எல்லாருமே ராமாவதாரத்தை தான் கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் அனுபவங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப ஜாஸ்தி, லீலைகள் ஜாஸ்தி. பெரிய ஆழ்வார் முழுக்க முழுக்க அதிலே ஈடுபடுறார், நம்மாழ்வாரும் பெரும்பகுதி அதில் ஈடுபடுறார். இருந்தாலும் அந்த விபவாவதாரங்களிலே ராமாவதாரம் வசத்தின்னு சொல்ற மாதிரி, அர்ச்சாவதாரங்களிலே இந்த அர்ச்சையிலே திருமேனிய பகவான் சொல்றானே அதிலே ஸ்ரீரங்கம் என்பது முதல் முதல், அது பிரதம உதாரணமாக அந்த கோவில் என்பதான ஸ்ரீரங்கம் இருக்கு. அங்கே இருக்கிற ரங்கநாதன் சாத்திரின்ற பாதுகையைத்தான் இப்போ பாடுறார் நம்ம சுவாமி தேசிகன். அதனால பக்தி பண்றவாளுக்கு ரங்கநாத பாதுகை தான் ரங்கநாதனை காட்டிலும் வசத்தின்னு இன்றளவும், அதுவும் முனித்திரைய சம்பிரதாயத்தில் பார்த்தேன்னா ஸ்ரீ ரங்கநாயகியை நமகா, ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மனே நமகா, ஸ்ரீ ரங்கநாத தித்யமணி பாதுகாபியாம் நமகான்னு முதல்ல ஸ்ரீரங்கநாச்சியார், அதுக்கு மேல ரங்கநாதர், அதுக்கு மேல பாதியை கொண்டு வச்சிருக்கா. அது நம்ம சம்பிரதாயம். ஏன்னா அது தேசியன் காட்டின வழி, அதே வழியிலே அவளும் போராச்சாரியாள். அதனால இன்னைக்கும் அந்த ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமகான்னு அந்த ரங்கநாதனுடைய பாதிரிகளுக்கு ஒரு மகிமையை ஒரு ஏற்றத்தை நடைமுறையிலையும் காட்டியிருக்கார். பரதனை வசிஷ்டர் சொன்னானும் பரதனை கேட்டு அந்த பரதன் வார்த்தையை செவிமெடுத்து இந்த பாதுகைகளை நாம தரிச்சுக்கிட்டு திருப்பி அவன்கிட்ட கொடுத்து ராஜ்யபாரத்தை அதன் மூலமா பண்ணுன்னு அவன் சொல்றான், பண்ணுறேன்னு சொல்றானே, அதுக்கு ஒத்துவிட்டோம்னா இந்த இஷ்வாகு கம்சத்துல எத்தனை மகாராஜாக்கள் ரொம்ப சிரேஷ்டமானவர்கள், ரொம்ப கீர்த்திமான்களா இருக்கிறவ அதுல உட்கார்ந்து ஆட்சி பண்ணிட்டார். அதுல போய் நான் காலில் போட்டுகின்ற இந்த பாதுகி அந்த சிம்மாசனத்தில் வச்ச பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்றானே, இது அபசாரங்களிலேயே மகத்தானது இல்லையோ? அந்த மாதிரி ஒரு அபவாதத்தை இந்த இஷ்வாகுல சிம்மாசனத்துக்கு அடியல் பண்ணணுமா அப்படிங்கிறதான ராமனுக்கு வந்துதான். இத பெரியவாளா இருக்கிறதா, முனிவர்கள் ரிஷிகள்லாம் ஏற்பார்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் ராமனுக்கு வந்துதான். அப்போ அந்த யோசனைய பார்த்துட்டுவோ, யோசனை பண்றத பார்த்துட்டுவோ சிஸ்டர் தன் வாயாலேயே இல்லை நீள பள்ளி கொடுன்னு சொன்னா, இது ஆச்சாரிய ஆஜ்ஞேன்னு சொல்லி ராமனும் அதுக்கு ஒத்துருந்தானா. இப்போ யாராவது ஒரு படிச்சல் சொன்னா
அது எப்படி அப்பா சொன்னாங்கிறதுக்காக காட்டுக்கு வந்தானோ, ஆச்சாரியன் சொன்னதுக்காக பரதங்கிட்ட பாதையை ஏழை பண்ணி பாதுவாராஜ்யத்தை உண்டாக்கினான். அதுக்கு காரணம் ராமன் இல்லை, காட்டுக்கு போறதுக்கு எப்படி தசரதன் காரணமானானோ அந்த மாதிரி இந்த பாதுகாராஜ்யத்துக்கு நான் காரணம் இல்லை, ஆச்சாரியரான வசிஷ்டர் தான் காரணம் உள்ளமும். அதனால ஒத்துக்கொண்டானோ ராமனும். இந்த பாதுகையினுடைய மகிமைய தன் வாயினாலே முதல் முதலிலே வெளிப்படுத்தினவன் மட்டும் என்பதல்ல, அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவனும் கூட பரதன் தான். அதனால தான் அவன பிரதம உதாரணாய பக்திவாதன். ஏவம் ப்ரவாணம் பரத கௌசல்யா சுதம் அப்ரவீத் தேஜசா ஆதித்ய சங்காதம் பிரதிபச்சந்திர தர்சனம் அப்படின்னு அங்கே அந்த பாதுகா ஆராதனத்துல முத முதல்ல பண்ணவன் பாதுகையை தனியா எம்பெருமாண்டத்திலிருந்து பிரித்து அதை நந்தி கிராமத்தில் அயோத்தியுடைய சிம்மாசனத்தில் ஏழப்பண்ணி இந்த பாதுகாராதனத்தை முதன் முதலிலே பண்ணவன் பரதனாகினாலே பிரதம உதாரணாய பக்தி பாஜன் சொன்னான். இப்போ பாதுகைகளை பரதன் வாங்கிட்டு போய் அந்த பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அத்தனை தினம் ஆராதிச்சுட்டு வந்தானே, அதை பார்த்து தான் இன்னைக்கும் நாம ஆங்கல்ல துவாதசி அன்னைக்கு என்ன பண்றோம், பாதுகா ஆராதனம் பண்றோம். இப்போ நாம பாதுகா ஆராதனம் பண்றதுக்கு யாரு முதல் எடுத்துக்காட்டு, யாரு முதல் உதாரணமா பிரதம உதாரணமா இருந்தவன் யாரு, பரதன் தானே. அதனாலதான் அங்கே பிரதம உதாரணாய பக்தி பாஜாம் ஒரு சிவசாரிச்சா சுவாமி பேசுகிறேன். இதுலேயும் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. ராமன் போக முடியாத இடங்களுக்கு கூட இந்த பாதுகை போக முடியும் போயிருக்கு. அயோத்திக்கு திரும்பும்போது ராமன் கூட வருவானா, வரமாட்டானே. ஆனா பாதுகை போறது அப்படி பார்த்தாக்க ராமனை காட்டிலும் பரத சத்ருக்ன லக்ஷ்மணால காட்டிலும் ராமனுடைய பாதுகைகள் மிக ஏற்றத்தை அடைகின்றன. எப்படி அப்படின்னா, எதிரி வந்து படையத்துருவா ராஜ்யம் இல்லைன்னா அந்த ராஜா இல்லாத ராஜ்யம் வீணா போடும். அதனால நீ உடனே போய் அரசு கட்டிலேறி அயோத்தி ஆள்னு ராமன் கேட்கிறான். இல்லை முடியாது, நம்ம வம்சத்திலேயே அந்த மாதிரி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தசரத மகாராஜா சொர்க்கம் எழுனத்துக்கு அப்புறம் ராமன் தான் ராஜா. அந்த ராஜாவுடைய ஆத்மிக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் என்னுடைய கர்த்தவியம். கிளியரா பரதன் ராமன் சொல்லியாச்சு. அதை கேட்டு ராமன் சொல்றான், சரி நான் என்ன ராஜாவை திருப்பியானோ இந்த ராஜாவுடைய ஆக்னியை போ, அதனால நான் சொல்றேன் என்ன, நீ போய் நாட்டை ஆளு போ, நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன், நீ போய் ஆளு போ அப்படின்றான். நீ இது எதை சொன்னாலும் கேட்பேன், இதை ஒன்ன மட்டும் கேட்க மாட்டேன் நான் ஏண்டான்னா, அது ஒரு தீராத அவமானம் பழி எனக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, எனக்கு ராஜ்யபாரத்தில் கிஞ்சித்தும் ஆசை கிடையாது, அதனால அதை நான் ஒரு காலம் பண்ண மாட்டேன்னு ராமனுடைய பேச்சை அதை மறுக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ராமன் பரதனோட போ பாதுகையேன்னு சொன்ன உடனே பாதுகா தேவி தாசோஸ்மின்னு எம்பெருமான் சொல்ல அப்படியே சிரமேற்கொண்டு பரதன் கல்யாணி எழுப்பாயாச்சு. லக்ஷ்மணனை நீ காட்டுக்கு வரவாண்டான் சொல்றான், இல்ல ஹம்சர்வம் கரிஷியாமி அவன் அப்படியே ஆரம்பிச்சு வந்தான்.
அப்போ முதல்ல ராமன் சொன்னத லக்ஷ்மணனும் கேட்கல, சீதா பிராட்டிகிட்ட சொன்னான். சீதையும் ராமன் இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி, அதனால நான் உன்னோட தான் வருவேன், என் காட்டில் எத்தனை மிருகங்கள் இருந்தாண்ண, என்ன கஷ்டம் இருந்தாண்ண, உன்னுடைய அருகாமையிலே அந்த கஷ்டம்லாம் கஷ்டமாகவே எனக்கு தெரியாது, நான் வரேன். அதோட மட்டும் இல்லை, எங்கள் அப்பா உன்கிட்ட கையை பிடிச்சி கொடுக்கும்போது என்ன சொன்னார், சகதர்ம சரித்தவன்னு சொன்னார். வாணிங்கிரண்யேஸ்வராணினாங்கிற அந்த இதில் முதல்ல இயம் சீதா மம சுதா சகதர்ம சரித்தவ பிரதீச்சையேனாம் பத்ரந்து பாணி கிருண்ணீஸ்வ பாணினாங்கிறதான ஸ்லோகம். அப்போ என் கையை கையோட சேர்த்து வச்சும்போது எங்க அப்பா என்ன சொன்னார், சகதர்ம சரித்தவ, நான் சகதர்மி இல்லையா உனக்கு, அப்போ உன்னுடைய சுகம் துக்கம் ரெண்டுத்திலையுமே நான் சமப்பங்கு வகிக்க வேணும். நீ அரண்மனையில சுகமா இருந்த போது உன்னோட இருந்துக்கு, நீ காட்டில் போய் கஷ்டப்படும் போது உனக்கு உதவியா நான் இல்லைன்னா நான் உன்னுடைய பாரியே இல்லை, சகதர்மிங்கிறது அர்த்தமே இல்லை, அதனாலே நான் வரேன் அப்படின்னு திருக்குடங்க ஆண்டவன் சொல்லுவ. அவ எம்பெருமானை போல அவளும் சர்வஜி இல்லையா, பின்னால என்ன நடக்க போறதுங்கிறது எல்லாம் தெரிஞ்சவதானே. ராமனிந்தன் வந்தவனே மாமனார் மண்டையை போக்குவார். அந்த மூணு முக்கியமான ராணிகள் கௌசல்ய கைகேயி சுமித்ரா, அதாவது வருஷத்துக்கு அந்த ரிஷி சாபத்திலிருந்து தன்னை விலக்கி கொள்ள வேணுங்கிறதுக்காக கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணுறான் தசரதன். எத்தனையோ மாமியார்கள் அவளுக்கு இந்த அதுவும் புருஷனை இழந்த விதவையான மாமியார்கள் தான் அவங்க சொல்லுவா. இந்த முக்காடு போட்டுண்ட மாமியார் இத்தனை மாமியாரிடத்துலையும் புரிந்து விடுறத விட என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி ராமனோடையே போடுவோம்னு தீர்மானம் பண்ணாலாம். பிரமாணம் தான் கிடையாது, கேட்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ரசத்துக்காக. ஏன்னா எந்த உலகத்திலேயே மாமியார் நாட்டு பொண்ணு ஒத்துண்டு போனதுங்கிறது லோகத்துல இல்லவே இல்லையே, அதனால அது கொஞ்சம் ரசிக்க மாட்டேன்னு தவிர இதுல எந்த பிரமாணம் இருக்கு அப்படி சீதை எங்க சொல்லிருக்கா, வால்மீகி ராமாயணத்துல எங்க இருக்கு. அதுக்கு மேல இந்த பாம்புகள் மட்டும்தான் பெருமாள் பேச்ச கேட்டுது, பரதன் கேட்கல. அப்புறம் பரதன் மாதிரி இல்லைன்னு உடனே சத்துருகுணா நான் உனக்கு ஆஜ்ஞ பண்றேன், நீ போய் எனக்கு பிரதிநிதியா வச்சுக்கோ, நீயே ராஜ்யம் ஆளு, இல்லை நான் ராஜா இல்லைன்னு சொன்ன போது நீ எனக்கு பிரதிநிதியா ஆளு, நான் என்னுடைய ஆஜ்ஞன்னு சொன்னா அதுவும் முடியாதுன்னு தான். அப்போ ராமன் சொன்ன வார்த்தைய லக்ஷ்மணன் கேட்கல, சீதை கேட்கல, பரதன் கேட்கல, சத்ருகுணன் கேட்கல, ஆனா எங்க பாதுகாதேவி மட்டும் கேட்டாளாம். அப்போ எம்பெருமானுடைய வார்த்தைய கேட்டவள் இந்த பாதிகள் மட்டும்தான். இதுதான் பாதிகளுடைய மகிமை இன்னி வரைக்கும் நாம பேசிட்டு காரணம். ஏன்னா அயோத்தி மக்கள் மேலே ராமனுக்கும் பாசம் இல்லை, லக்ஷ்மணனுக்கும் பாசம் இல்லை, அதே மாதிரிதான் பரத சத்ருகுமாருக்கும். ஐயோ ராஜா இல்லைன்னா ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாளே. இப்போ ராமனை இழந்த போது அந்த பாதுகாப்பு பார்த்துதானே வந்தது, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நின்று போச்சு, அவன் காட்டுக்கு போறான்னு சொன்ன உடனே அவன் ரதத்தை விடாத மறிச்சுக்கிட்டு போகக்கூடாதுன்னு கீழே படுத்துட்டு எத்தனை தெரிஞ்சு ஜனங்கள்லாம் பண்ண அதெல்லாம் அந்த பாதுகாப்பு பார்த்துட்டு இவ்வளவு நம்ம ராமன் மேல பிரீத்தியா இருக்கிற இவாள எதிரிகளுடைய படையெடுப்பினாலே நாசம் ஆறதுக்கு நாம ஒரு காலம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுல நினைச்சுட்டு தானே சந்தோஷமா அயோத்தி மக்களை காப்பாற்றுறதுக்காக பரதன் தலைமையில ஏறி போச்சான்.
அதனால இதுல இந்த இடத்துல நமக்கு காட்டுறது என்ன சுவாமி தேசிகன்னாக்க, ராமனை காட்டிலும் லக்ஷ்மணனை காட்டிலும் பரதனை காட்டிலும் சத்ருகுணனை காட்டிலும் இந்த ராம பாதுகைகள் இருக்க அது மிக உயர்ந்தது, அதனுடைய மகிமை சொல்லப்பறமன்னு அசாத்தியம்ங்கிறத இந்த இடத்துல ஸ்பஷ்டமா நமக்கு காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். ராமன் போகாத இடத்துக்கு கூட பாதுகா போகணும்னு சொன்னோமே, அப்படி பார்த்தா ராமனுடைய பாதைகளை விட ராமன் கொஞ்சம் மட்டும் தானே அர்த்தம். அப்போ ராமனை விட ராமன் பாதைகள் வசத்தின்னு தானே அர்த்தமா இருக்கு. எம்பெருமான் வாமனனா வந்து மகாபலிட்ட யாச்சகம் மூணடி வாங்கி அதுக்கப்புறம் திரிவிக்ரமாவதாரமா எடுத்து அந்த அளந்ததை நமக்கெல்லாம் தெரியும். அப்போ எடப்பாதமானது மேலே போச்சு, அதுக்கு பிரம்மா பிரம்மஞ்சனம் பண்றான். அந்த திருமஞ்சன காலத்துல அழையா விருந்தாளியா போனார், கையும் உடல காலும் உடல பிரம்மாவுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே தர்ம தேவைய கூப்பிட்டு அந்த கமண்டலத்துல ஆவாகனம் பண்ணி அந்த திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்தான். அந்த சேர்த்த தீர்த்தத்தை சிவன் ஸ்ரீபாத தீர்த்தமாக, எம்பெருமானுடைய திருப்பாதங்களுடைய தீர்த்தமாக தன் சிரசிலே சேர்த்துருந்தான். இப்போ மூணு பேரும் ஒரே சமம்னு சொல்றவாளுக்கு ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்கிறார். மும்மூர்த்தி சாமியம் சாமியம்னு கருத்தின் திடீரில்லையா, அது முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் முடிநீர் வண்ணன்னு ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமாக சாய்ச்சிருக்காரு. அந்த மூணு பேருக்குள்ள விஷ்ணுதான் வசத்தின்னு அதை விட்டுட்டு மூணு பேரும் சமம்னு சொல்றவாளுக்கு ஒரு இது சொல்றார். இந்த திரிவிக்ரமாவதாரம் எடுத்த காலத்தில் எம்பெருமானுடைய இடது திருவடியானது மே சத்தியலோக பரியந்தம் போச்சா, அப்ப அந்த சத்தியலோகத்துல பிரம்மா அதுக்கு திருமஞ்சனம் பண்ணி வச்சானா, அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சிவன் தன்னுடைய ஜடா முடியிலே தரிச்சிருந்தானா, அந்த இந்த விஷயத்தை நான் மனசுல வச்சுங்கோ. இத பெரியாழ்வார் கண்டமென்னும் கடிநகர்னு அந்த தேவப்பிரயாகன்னு இப்போ பதிரி போகும்போது நான் சிந்திக்கிறேன், அந்த புருஷோத்தமன் எம்பெருமான் எழுந்திருக்கிறோம் அதை சொல்லும்போது அந்த ஊர மங்களாசாசனம் அந்த பெருமாள் மங்களாசனம் பண்ணும் போது சொல்ற சதுர்புஜன், அதாவது சதுர்முகன் சதுர்புஜன் சடைமுடியன் மூணு எடுத்துக்கிறார், அது பிரம்மா விஷ்ணு சிவன். இப்ப சதுர்முகன் பிரம்மா, சதுர்முகன் கையில் இந்த கங்கை தாம்புவம் கதா இது கங்கா, அங்கேருந்து அது பூமிக்கு வந்ததுனாலே அதுக்கு கங்கைன்னு பேர். கங்கை என்பது ஒரு காரண பெயர். தாம்புவம் கதாரிதி கங்கா, அந்த கங்கை பிரவகிக்கிறது அந்த கமண்டலத்திலேருந்து எம்பெருமான் திருவடியிலே பட்டு அந்த திருவடி தீர்த்தத்தை திருவெருமான் தன் சிரம் சிரத்திலே ஏற்றுகிறார். யாரோ இது யாரோ மியூட் பண்ணல, தயவு பண்ணி மியூட் பண்ணிடுங்க. இந்த சதுர்முகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையினி தங்கிய கங்கைங்கிற ஒரு லேமேனு கூட இந்த மூணு பேர்ல யாரு வசந்த தெய்வம்னு தெரியணும்னா சாஸ்திர வாசிக்கணுங்கிறது இல்லை,
அது நல்ல ஞானம் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரணமா பாமர மக்களும் எளிமையா புரிஞ்சுக்கும்படியா அந்த இடத்துல சொல்ற ஒரு தெய்வம் காலகாடியில் இருக்கு, இன்னொரு தெய்வம் கர்ம சிரத்தையா அதை அலம்பி விடுறது, கழுவி விடுறது. அப்படி கழுவி மிகுந்த அந்த ஜலத்தை இன்னொரு தெய்வம் தன் சிறு மேல அதை ரொம்ப பரம பாவனமா ஏத்துக்கிறது. இப்படி மூணு தெய்வங்கள் நீங்க சொல்ற, பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே. அதுல பிரம்மா ரொம்ப பக்தி சிரத்தையோட அந்த திருவடியை திருமஞ்சனம் பண்றார், அதுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கிறார். அதனால்தான் அங்கே சதுர்முகன் கையில், அதுக்கடுத்தது சதுர்புஜன் தாளி, அந்த எம்பெருமான் காலை நீட்டின்றது அப்படின்றதான் அந்த காலில் தான் அந்த திருமஞ்சனம் ரகசியம். அந்த திருமஞ்சனம் ஜலத்தை ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஒரு மகத்பிரசாதமாக அந்த சிவபெருமான் தலையில தருகிறார். சங்கரன் ஷடையில் தங்கிய தங்கிய கங்கை, அங்கே ஆழ்வாருடைய பாசுரம். இப்படி இந்த எம்பெருமான் திரிவிக்ரம அவதாரம் விட்டானே, அப்போ அந்த பாதம் மேல போச்சா, அப்போ மேலேழு லோகத்தையும் அந்த திருமடியாலே அடைந்தானா, அதுக்கு திருமஞ்சனமாச்சோ. அதனால பாது மேல போகும்போது சரி கீழே, அப்போ ராம பாதுகள் எங்க இருந்தது, பூமியிலே பட்டுது. அதனாலதான் பாதுகைகள்ங்கிற ஷடகோபம் அது நம்மாழ்வார். அதனாலதான் நாம இன்னைக்கு அந்த ஷடகோபத்தை ஷடாரி ஷடாரின்னு சொல்றோம். இந்த பாதுகைகள் தான் நம்மாழ்வார அவதாரம் பண்ணிட்டு, அந்த பாதைகள் தான் சதுஷ் பிரபந்தத்தை நான்கு பிரபந்தங்களை கொடுத்தது, அதிலும் முக்கியமா திருவாய்மொழியை கொடுத்தது. அந்த பாதுகை எங்க இருக்கோ அந்த லோகக்ஷேமம் இருக்குமே, அதனாலே லோகக்ஷேமத்தை இந்த திருவாய்மொழிங்கிற சுத்தியும் தன்னுள்ளே அடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றையுடைய இதை தலை கட்டிக்கிறேன். அடுத்த இதில் அந்த பரத சப்தத்துக்கு நம் ஆச்சாரிய புருஷர்லாம் வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லிருக்காங்க, அதை அனுகூலம். கவிதார்ய சிம்ஹாய கல்யாணம் ஆச்சாரிய ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.